விஜய் மல்லையா, நிரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சி தொடர்புடைய பண மோசடி வழக்குகளில் இதுவரை 18,000 கோடி ரூபாய் வங்கிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் தப்பியோடிய குற்றவாளிகளான மெகுல் சோக்சி, விஜய் மல்லையா மற்றும் நிரவ் மோடியின் சொத்துக்களை விற்று 13,109 கோடி ரூபாய் மீட்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் சொத்துக்கள் விற்கப்பட்டு ரூபாய் 792 கோடி ரூபாய் மீட்கப்பட்டது என கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதி A.M. கேன்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா, மல்லையா, நிரவ் மோடி, சோக்சி ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் மதிப்பு இப்போது ரூபாய் 67,000 கோடி ஆகும். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவுகளின் காரணமாக விஜய் மல்லையா, நிரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரிடமிருந்து ரூபாய் 18,000 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா தெரிவித்துள்ளார்.